மின் கட்டண குறைப்பு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. 2 மணிக்கு பின்னர் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். லங்கா ஐஓசி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி. மனைவியை கொலை செய்து புதைத்த கணவனிற்கு முல்லைத்தீவு நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. எதிர்காலத்தில் மின் கட்டண குறைப்பு திட்டத்தை தயாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுரத்த தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை செயலிழக்க செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட தடைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளது. மின்சார உற்பத்தி மூலப்பொருட்களை சேகரிப்பது தொடர்பாக அதன் முகவர்களுடன் சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் மின் கட்டண குறைப்பு திட்டத்தை தயாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களில் காரி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமோ மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை, தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உள்ளூர் துணை நிறுவனமான லங்கா ஐஓசிக்கு வழங்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் உரிமத்தை இலங்கை அரசாங்கம் புதுப்பித்துள்ளது. இதன்படி இந்திய பன்னாட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனத்தின் இலங்கை பிரிவு 2024 ஜனவரி 22 முதல் அமுலுக்கு வரும் வகையில் மேலும் 20 ஆண்டுகளுக்கு தீவு நாட்டில் அதன் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகளை தொடர அனுமதிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஐஓசி பிஎல்சியின் முகாமைத்துவ பணிப்பாளர் தீபக் தாஸ் கொழும்பு பங்கு சந்தையின் தலைமை ஒழுங்குமுறை அதிகாரிக்கு எழுதிய கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு பங்கு சந்தையின் பட்டியல் விதிகளின் பிரிவு 8 இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. முல்லைத்தீவில் இளம் குடும்ப பெண்ணொருவரை கொலை செய்து புதைத்த குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்ட கணவனை விளக்கமறியலில் வைக்க முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு நீராவைப்பட்டி கிழக்கு பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த 23 இளம் குடும்ப பெண் ஞானசீலன் கீதாஞ்சலியினை அவரது கணவர் கொலை செய்து மலசல கூட குளிக்கு அருகில் புதைத்துள்ள நிலையில் நேற்று முன்தினம் உடலும் போலீசார் நாள் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த இளம் குடும்ப பெண் தொலைபேசியில் தனது தாயாரிடம் நாளாந்தம் உரையாடுவதை கடந்த 21 பின்னர் மகளின் தொலைபேசி துண்டிக்கப்பட்ட நிலையில் 23 மகளும் மருமகனும் வசிக்கும் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் பின்புறம் புதிதாக மணல் மண்ணால் நிரப்பப்பட்ட குழியொன்று காணப்பட்டது. அதனை சந்தேகித்த தாய் உடனடியாக போலீசாரிடம் முறையிட்டதை தொடர்ந்து குழியில் தோண்டப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மின் கட்டண குறைப்பு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. 2 மணிக்கு பின்னர் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். லங்கா ஐஓசி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி. மனைவியை கொலை செய்து புதைத்த கணவனிற்கு முல்லைத்தீவு நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு.